எல்லா விஷயத்திலும் மாற்று முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த வகையில மருத்துவ முறைகள் மாற்று முறைகள் ஒன்றான ரைக்கி மருத்துவம் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மாற்று மருத்துவத்துல டாக்டர் பி எஸ் லலிதா பல தகவல்களை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கும் நிறைய தகவல் தர போறாங்க. ரைக்கி மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவ சிறப்பு நிபுணர் டாக்டர் பி எஸ் லலிதா என்ன சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். சுஜோக் அக்குபஞ்சர் அக்குபிரஷர், அதாவது நம்ம பாடியே தொட வேண்டாம், எந்த ஆர்கனியுமே தொட வேண்டாம், கையிலேயே நம்ம கை பாத்தீங்கன்னா ஒரு நம்ம மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த கை வந்து யூஷுவலா இப்படி எல்லாம் ஃபிங்கர்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு வளைச்சு விழிச்சு பண்றதுக்கு எல்லாம் பண்றோம். ஆனா இந்த கை சும்மா எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, அடிக்கிறதுக்கு ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இந்த கையில வந்து எல்லா ஆர்கனும் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. இந்த கை பாத்தீங்கன்னா ஒரு பிக்சரை காமிக்கிறேன், இந்த கை பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கை, ஆர்கன் முல்லை இங்கே இருக்கு. இது வந்து கையை பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் பாடி, இது மெயின் பாடி, எல்லா ஆர்கனும் இங்கே ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. தம்பு இருக்கு இல்லையா, கட்டை விரல் இருக்குல்ல, அதுதான் தலை. தலையில பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா இதுல இதுல வந்து கண்ணு காது மூக்கு பிரெயின் எல்லாமே, பிரெயின்ல ப்ராப்ளம் இருந்தா இங்க, கண்ணுல ப்ராப்ளம் இருந்தா இங்க, மூக்கு காது சைனசைட்டிஸ் எல்லாமே இங்கே, டெஸ்டும் இங்கே, ட்ரீட்மெண்ட்டும் இங்கே. அதே மாதிரி இங்க த்ரோட்டு, இங்க பாத்தீங்கன்னா செஸ்ட்ல, செஸ்ட்ல வந்து என்ன இருக்கு, ஹார்ட் லங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அப்டமன் வயிறு பக்கம், இதுல வயிறு, இறைப்பை, லிவர், கால் பிளாடர், சிறுகுடல், பெருங்குடல், கிட்னி எல்லாமே உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் அத்தையும் இங்கேயே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கை உடல் மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு கை ரெண்டு கால் இருக்குல்ல, இந்த ரெண்டு கை ரெண்டு கால் என்ன, இந்த ரெண்டு முதல் இண்டெக்ஸ் பிங்கரும் ஆள்காட்டி வரலும், சின்ன விரல் இருக்கு இல்லையா ஸ்மால் ஃபிங்கர்னா, அதுவும் ரெண்டு கை, இது ரெண்டும் ரெண்டு கால். ஸோ கையில வந்து ப்ராப்ளம் வந்தாலும் காலில் ப்ராப்ளம் வந்தாலும் டெஸ்டே இந்த ஒரே ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எங்களுக்கு டெஸ்டிங். ஒரு எம்ஆர்ஐ கிடையாது, ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, ஒன்றும் இல்லை. இப்படி அமுத்திட்டு எந்த இடத்துல வலிக்கிறதுன்னு பார்த்துட்டு எனர்ஜி எங்கே தடைப்படுறதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இப்ப வயிறு வலிக்கிறதுனாக வயிறுல ஏதோ இறைப்பையில ப்ராப்ளம், பெத்தலாஜிக்கல் கண்டிஷன், அதே இறைப்பை இங்க இருக்கிறதுனால இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு அது வெறும் அசிடிட்டியா, அல்சரா, எது கேன்சரா, எது வந்தாலும் இங்கேயே ட்ரீட்மெண்ட், டெஸ்டும் இங்கேயே, ட்ரீட்மெண்ட்டும் இங்கேயே விரல் வச்சு இல்லைன்னா நீடில் போட்டாக்க இட்ஸ் கால் அக்யூபங்சர். திஸ் இஸ் சுஜோக் அக்யூபங்சர். சோனா பாம் ஜே ஓகே ஜோக்குன்னா ஃபுட், இது ரெண்டு கையிலையும் எல்லா ஆர்கனையும் டெஸ்ட் பண்ணி போடலாம். இதுல பாடி ஃபுல்லா சக்கரங்களை போட்டுட்டு அது வழியாக பண்ணலாம். ஸோ இது நான் எதுக்காக இது ரெண்டையும் காமிக்கிறேன்னா, சுஜோக் ரேக்கி வந்து காஸ்மிக் எனர்ஜி, சுஜோக்கு கையிலேயே எல்லாம் டெஸ்ட், ரெண்டையும் கம்பைன் பண்றச்ச நமக்கு வேண்டியது என்ன, மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும், சீக்கிரம் குணமாகணும். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்றச்ச எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு மேபி ஒன் சில டைம்ல மெரிக்கல்ஸ் ஹேப்பன், ஒரே நாள்ல சரியா போகும், சில பேருக்கு பத்து ட்ரீட்டிங் வேணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. காமன் டிசீஸ பத்தி சொல்ல போறேன். நிறைய பேருக்கு இந்த என்வைரன்மெண்ட் ரொம்ப பொல்யூட் ஆயிருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது, நிறைய பேருனா என்ன, வயது வித்தியாசம் இல்லாம, ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இப்ப ஆஸ்மான் ஒரு காமன் டிசீஸ். ஆஸ்மான் என்ன, பிரீதிங் டிஃபிகல்ட்டி, பிரீதிங் டிஃபிகல்ட்டினா அவங்க வந்து மாடி இறைச்சி இது பண்றாங்க, ராத்திரில வந்து ஒரு அரௌண்ட் 2 o'clock 3 o'clock அதுக்கு மேலே எனக்கு தூக்க முழிப்பு வந்துடுறது அப்படின்னு, ரொம்ப பிரெத்லெஸ்னஸ் வருது அப்படின்னுட்டு வராங்க. இப்போ வந்து சில பேர் வந்து 10 வருஷமா நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இதுதான் இருக்கு, ஆஸ்மா இருக்கு, நான் பஃப் இல்லாமல் தூங்க மாட்டேன் அப்படின்னுட்டு, இல்லைன்னா சில பேர் வந்து திருதிரன்ட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி பெரிஃபில் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, இல்லைன்னா ஐசியூ இருப்போம், இந்த மாதிரி ராத்திரில தூங்க முடியாம ரொம்ப இது பண்றாங்க, மாடியில் ஏற முடியும். இது வந்து சம்டைம் சீசனலா இருக்கும். ஆஸ்மாக்கு இங்க நோஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டு இங்க டெஸ்ட் பண்றதே இங்க தான் அமுத்தினா வலிக்கும், இங்க ப்ரெஷர் கொடுத்துட்டு இல்லைன்னா நெயில் இந்த இடத்துல நெயில் பண்ணலாம், கட்ட விரல்லையே, இது த்ரோட் கட்ட விரல அடிபாகம், இந்த இடத்துல த்ரோட் இருக்கு, இந்த பேசேஜும் இங்க கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்க பிராங்கைன்னுட்டு பெரிய குழா மறுபடியும் அது லங்ஸ்குள்ள போய் நிறைய பிரான்ச் அவுட் ஆகுது, கலை மாதிரி போறது, அதுதான் ஏர் லங்ஸ்க்கு உள்ள கொண்டு போறது. ஸோ இந்த பேசேஜ் இங்க 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 கிளியர் பண்ணிட்டாக்குமா, லங் வந்து நிறைய எனர்ஜி எடுத்துக்கும். அதனால ஆஸ்மாவை பத்தி யாருமே காதுப்படணும்னா மருந்தே வேண்டாம், இந்த மூணு இடத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டாக்கா லங் வந்து ஒன்லி சிம்டம், ஆனா ரூட் காஸ் வந்து இங்க இங்க இந்த இடத்துல இருக்கு, இதை சரி பண்ணாலே சரி ஆஸ்மால இருந்து விடுதலை கிடைக்கும். இதே போல அக்னி சக்கர கண்ட்ரோல், இந்த சென்சரி ஆர்கன் சொன்னா
மூக்கு ஆல்சோ சென்சரி ஆர்கன் நாசி. அதனால அக்னி சக்கரை ட்ரீட் பண்ணிட்டு அப்புறம் விஷுத்த சக்கரா, இது வந்து த்ரோட்ல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் இருக்கு. அதையும் சரி பண்ணா அந்த பேசேஜ் கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் அனாகத சக்கரா, அனாகத சக்கரா பிராங்கை அதனுடைய பிரான்சஸ் லங்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு எனர்ஜி உள்ள காஸ்மிக் அந்த பிரபஞ்ச சக்தி இந்த சக்கரவையே உள்ள வந்துட்டு பாஸ்மாவை லங்ஸ் சரியா வேலை செய்யவும். லங்ஸ் சரியா வைக்கிறதுக்கு இந்த பேசேஜ் சுட் பி கிளியர். அதுக்கு ஆக்னேய சக்கரம், விசுத்த சக்கரம், அனாகத சக்கரம், மூணு சக்கரம் கிளியர் பண்ணிடும்.